தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு. நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய தினம். புதிய தலைமுறையின் இன்றைய தினத்திற்கு வரவேற்கிறோம். அடுத்த கட்ட தேர்தலுக்கு தயாராகும் மாநிலங்கள், ஆறாம் கட்ட தேர்தலுக்காக ஒய்ந்த பரப்புரை என தேர்தல் களமும் இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. முல்லை பெரியார் அணை விவகாரம் கேரளாவின் செயலால் மீண்டும் தீவிரமடைகிறது. இவை குறித்தும் புதிதாக உருவாகியுள்ள புயல் பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தல் பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்ந்தது. டெல்லி உள்ளிட்ட 8 மாநிலங்களில் இருக்கும் 58 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. பஞ்சாப் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை உலகறிய செய்வதாக பிரதமர் மோடி பேச்சு. பகவந்த் மான் பெயரளவில் மட்டும் முதலமைச்சராக இருப்பதாக விமர்சனம். கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர் 22 பேருக்காக மட்டும் வேலை செய்வது விந்தையானது. டெல்லி பரப்புரையில் பிரதமர் மோடியை மறைமுகமாக விமர்சித்த ராகுல் காந்தி. முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணை கட்ட அனுமதி கோரி விண்ணப்பித்த கேரளா. வரும் 28 தேதி பரிசீலிக்க பட்டியலிட்ட மத்திய சுற்றுச்சூழல் துறை. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டும் முயற்சிக்கு கடும் எதிர்ப்பு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை கேரள அரசு மீறுவதாக தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் மத்திய சுற்றுச்சூழல் துறை கடிதம் எழுத தமிழக அரசு திட்டம். கேரள அரசின் விண்ணப்பத்தை நிராகரிக்குமாறு வலியுறுத்த முடிவு. குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கு. வேங்கை வயல் கிராமத்தைச் சேர்ந்த காவலரிடம் 7 மணி நேரத்திற்கு மேலாக சிபிசிஐடி விசாரணை. வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது ரிமல் புயல். வரும் 26 தேதி வங்கதேசத்திற்கு அருகே கரையை கடக்கும் என கணிப்பு. திண்டுக்கல், தேனி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பிக்சல் போன்களை தமிழகத்தில் தயாரிக்க திட்டமிடும் கூகுள் நிறுவனம். விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்கும் கூகுள் நிறுவன அதிகாரிகள். வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகும் புயலுக்கு ரிமல் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்ந்து வடகிழக்கு பகுதியில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும், வருகிற 25 தேதி தீவிர புயலாக மாறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகிற 26 தேதி மாலை வங்கதேசத்திற்கு அருகே கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் வெள்ளிக்கிழமை 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமையன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கனமழை கொட்டி தீர்ப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் கேரளாவில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. திருவனந்தபுரம், கொச்சி, கோழிக்கோடு, எர்ணாகுளம், திருச்சூர், கண்ணூர் ஆகிய பகுதிகளில் பிரதான சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், கோயில்கள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளன. சாலையோரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த ஏராளமான இருசக்கர வாகனங்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கின. இதனால் நோயாளிகள், மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கோழிக்கோடு விமான நிலைய ஓடுதளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் வளைகுடா நாடுகளில் இருந்து வரும் விமானங்கள் பெங்களூரு, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. அதிகனமழை தொடரும் என்பதால் கோட்டயம், எர்ணாகுளம், மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பெய்து வரும் மழைக்கு இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆறாம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்ந்தது. வரும் 25ஆம் தேதி 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தலைநகர் டெல்லியில் மொத்தமுள்ள 7 தொகுதிகள், ஹரியானா மாநிலத்தில் மொத்தமுள்ள 10 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பீகார் மாநிலத்தில் உள்ள 8 தொகுதிகள், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள 4 தொகுதிகள், ஒடிஷாவில் உள்ள 6 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 14 தொகுதிகள், மேற்கு வங்கத்தின் 8 மக்களவை தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 3ஆம் கட்டத்தில் ஒத்திவைக்கப்பட்ட அனந்த்நாக், ரஜௌரி தொகுதிக்கான வாக்குப்பதிவும் இந்த 6ஆம் கட்டத்தில் நடத்தப்படுகிறது. மனோஜ் திவாரி, கன்னையாகுமார், மனோகர்லால் கட்டார், சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்சாரி ஸ்வராஜ் மற்றும் தீபேந்திர சிங் ஹூடா உள்ளிட்ட 900 வேட்பாளர்கள் 6ஆம் கட்ட தேர்தலில் களத்தில் உள்ளனர். வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்தது தொடர்பான வழக்கில் அதே கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளி ராஜாவிடம் 7 மணி நேரத்திற்கு மேலாக சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். மீண்டும் ஆஜராகி விளக்கம் அளிக்க காவலர் முரளி ராஜாவுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் அமைந்துள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் 494 நாட்களாக சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வழக்கின் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மடமேல்குடி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் முரளிராஜா என்பவருக்கு சட்டப்பிரிவு 41A-ன்படி சிபிசிஐடி காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் அடிப்படையில் முரளிராஜா தனது வழக்கறிஞர்களுடன் பகல் 11:10 புதுக்கோட்டை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். காவலர் முரளிராஜாவிற்கு ஏற்கனவே குரல் மாதிரி பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும் 2 சம்மன் அனுப்பி அவரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருந்தனர். வேங்கை வயல் சம்பவம் நடந்த சமயத்தில் காவலர் முரளிராஜா உள்ளிட்ட இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் பேசிய ஆடியோ பதிவை முக்கிய ஆதாரமாக கொண்டு சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறப்படும் நிலையில் காவலர் முரளிராஜாவிடம் மீண்டும் விசாரணை நடத்தியிருப்பது புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இடம்பெற்ற பாடலுக்கு முறையான அனுமதி பெறவில்லை என இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளது திரையுலகில் பேசுபொருளாக இருக்கிறது. இதுபற்றி நாம் மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினரை தொடர்பு கொண்டு பதில் பெற்றோம். அதனை தெரிந்து கொள்ள இந்த தொகுப்பை பார்க்கலாம். பான் இண்டியா ஹிட் அடித்த மலையாள திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை சிதம்பரம் என்ற இயக்குநர் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் குணா படத்தில் இடம்பெற்றிருந்த பாடலை பயன்படுத்தியிருந்தார். இப்படத்தை தமிழ் ரசிகர்கள் பலரும் பார்த்ததற்கு இந்த பாடல் முக்கிய காரணமாக அமைந்தது. பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அடித்த இந்த படம் 200 மேல் வசூல் ஈட்டியது. இப்படக்குழுவினர் சென்னை வந்து நடிகர் கமல்ஹாசனையும் குணா படத்தின் இயக்குநர் சந்தான பாரதியையும் நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். இந்த குழுவுடன் கமல்ஹாசன் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துவிட்டு மனதார பாராட்டினார். இப்படம் வெளியாகி 2 கடந்த நிலையில் கண்மணி பாடலை தன்னுடைய அனுமதியின்றி திரைப்படத்தில் பயன்படுத்தியிருப்பதாக இளையராஜா தரப்பில் மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கு முறையான அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்று இளையராஜா நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கிறார்.
முன்னதாக விஜய் சேதுபதியின் 96 படத்தில் இடம்பெற்ற தன்னுடைய பாடலுக்காகவும் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் கூலி படத்தின் டைட்டில் டீசரில் தான் இசையமைத்த படத்தின் டிஸ்கோ பாடல் இடம்பெற்றதற்காக இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இவற்றைத் தொடர்ந்து தற்போது மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவிற்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இளையராஜா. இது தொடர்பாக மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படக்குழுவை தொடர்பு கொண்டபோது, ஒரு படத்தின் புகழ்பெற்ற பாடலை தங்கள் படத்தில் பயன்படுத்தும்போது அனுமதி வாங்காமல் எப்படி பயன்படுத்துவோம் என்றும், குணா படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திடம் முழு அனுமதி பெற்றே படத்தின் பாடலை வைத்தோம் என்றும் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சனா. தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரமான முல்லைப் பெரியார் அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்ட மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் கேரள அரசு அனுமதி கோரியுள்ளது. கேரளாவின் இந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் தமிழக அரசு இதுபற்றி ஆலோசனை நடத்தியுள்ளது. முல்லையாறும் பெரியாறும் சேருமிடத்தில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து கீழ்த்திசையில் 366 மீட்டர் தூரத்தில் புதிய அணையை கட்ட கேரள அரசு திட்டமிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் ஆய்வு செய்வதற்கான விண்ணப்பத்தை கடந்த ஜனவரி மாதத்தில் மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு கேரள அரசு அனுப்பியது. இதனை கடந்த மே 14 தேதி சுற்றுச்சூழல் வல்லுநர் மதிப்பீட்டுக் குழுவிற்கு அனுப்பியது சுற்றுச்சூழல் துறை. இந்த விண்ணப்பத்தில் ஏற்கனவே உள்ள முல்லைப் பெரியாறு அணைக்கு கீழே புதிய அணை கட்டப்படும் என்றும், தற்போதுள்ள அணை 128 ஆண்டுகள் பழமையானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அணை கட்டப்பட்டவுடன் பழைய அணை இடிக்கப்பட்டுவிடும் என்றும் கேரளா கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்கான நீரை தொடர்ந்து வழங்குவதை உறுதி செய்ய இந்த புதிய அணை அவசியம் என்றும், புதிய அணை கட்டிய பின்னர் தமிழ்நாட்டிற்கு இப்போது வழங்குவதை விட அதிக தண்ணீரை வழங்க முடியும் என்றும் கேரள அரசு தெரிவித்துள்ளது. கேரளாவின் இந்த விண்ணப்பம் வரும் 28 தேதிக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை மதிப்பீட்டுக் குழுவின் பரிசீலனைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் கேரளா அடுத்து முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்திலும் வேகம் காட்டுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவசர ஆலோசனை நடத்தினார். தமிழக நீர்வளத்துறை செயலர் சந்தீப் சக்சேனா உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது பற்றியும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய முல்லைப் பெரியாறு அணை, இதுதான் கேரளாவின் முழக்கம். தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரமான இந்த அணையைச் சுற்றி கேரளா கட்டமைக்கும் புகார்கள் மற்றும் வழக்குகளை தொடர்ந்து இப்போது புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. கடுமையான பஞ்சம் நிலவியதையடுத்து மக்களை வாழ்விக்க ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னிக்விக்கால் 1895 ஆண்டு கட்டப்பட்டது முல்லைப் பெரியாறு அணை. அப்போதைய மெட்ராஸ் மாகாணமும் திருவிதாங்கூர் சமஸ்தானமும் மேற்கொண்ட ஒப்பந்தப்படி 1999 ஆண்டுகளுக்கு தமிழக அரசு முல்லைப் பெரியாறு அணையை குத்தகைக்கு எடுத்துள்ளது. அணையிலிருந்து வெளியேறும் தண்ணீர் கூடலூரில் உள்ள வைகையின் துணை நதியான வைரவன் ஆற்றில் வந்து சுருளி ஆற்றுடன் கலந்து தேனி அருகே வைகை ஆற்றில் கலக்கிறது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் பாசனத்திற்காகவும் குடிநீருக்குமான ஆதாரமாகவும் இருப்பது முல்லைப் பெரியாறு. இந்த அணையால் தமிழ்நாட்டில் 213,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. 152 அடி உயரம் கொண்ட முல்லைப் பெரியாறு அணையை கட்டி 128 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இதன் உறுதித்தன்மையை சந்தேகித்துக் கொண்டே இருக்கிறது கேரளா. 1978 ஆண்டு தமிழக கேரள அரசுகளின் ஒப்பந்தப்படி அணையின் நீர்மட்டம் 142 அடியிலிருந்து 136 அடியாக குறைக்கப்பட்டது. நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு அணை பலமாக இருக்கிறதென்றும், நீர்மட்டத்தை 142 அடியாக மீண்டும் உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் 2014 ஆண்டு மே 1 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரதான அணைக்கு அருகில் உள்ள பேபி அணையை பலப்படுத்தினால் அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதுவரை 2014, 2015, 2018, 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2018 ஆண்டு அணையில் 141 மற்றும் 142 அடி வரைக்கும் ஒரு மாத காலம் வரை அணையில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு அதன் பலம் நிரூபிக்கப்பட்டது. அணையின் உறுதித்தன்மை அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய அணை கட்டும் முயற்சியை 2007 ஆண்டு முதலே தீவிரப்படுத்தியது கேரளா. இடுக்கி மாவட்டம் குமளி ஊராட்சிக்கு உட்பட்ட தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்தின் வனப்பகுதியில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணைக்கு கீழே 366 மீட்டர் தொலைவில் புதிய அணை கட்டுவதற்கான இடத்தை கேரளா கண்டறிந்து மண் மற்றும் பாறை மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆராயப்பட்டது. புதிய முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளின் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து ஒப்பந்த நிறுவனம் ஒன்று 2011 ஆண்டு ஆய்வு மேற்கொண்டது. ஆய்வின் இறுதி அறிக்கையை மத்திய சுற்றுப்புறச்சூழல் அமைச்சகத்திற்கு சமர்ப்பித்தது. இந்த வரைவு அறிக்கையின்படி புதிய அணை கட்டுவது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அப்பகுதியின் இனங்கள், தாவரங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்காது மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மைக்கு தீங்கு விளைவிக்காது என குறிப்பிடுகிறது. புதிய அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணியை 2021 ஆண்டு கேரளா துவங்கியது. சட்டப்பேரவையில் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானின் உரையிலும் புதிய முல்லை பெரியாறு அணை திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. புதிய விரிவான திட்ட அறிக்கையை வரும் மே 28 மத்திய சுற்றுப்புறச்சூழல் அமைச்சகம், மத்திய நீர் ஆணையம் மற்றும் மத்திய வனத்துறையிடம் சமர்ப்பிக்க உள்ளது கேரள அரசு. தற்போதுள்ள முல்லை பெரியாறு அணை தமிழக அரசின் நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அணை தேங்கியிருக்கும் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்தின் 8000 ஏக்கர் நீர்த்தேக்க பகுதிக்கு தமிழக அரசு ஆண்டுதோறும் குத்தகை வரி செலுத்தி வருகிறது. இந்த குத்தகை ஒப்பந்தம் 999 ஆண்டுகளுக்கு கையெழுத்தாகியுள்ளது. நீர்மட்டத்தை நிலைநிறுத்துவது, நீர் திறப்பு, பராமரிப்பு அனைத்தும் தமிழக அரசின் நீர்வளத்துறை பொறுப்பில் உள்ளது. கேரளா புதிய முல்லை பெரியாறு அணை கட்டினால் பழைய ஒப்பந்தங்கள் ரத்தாவதுடன் அணை பராமரிப்பும் இயக்கமும் கேரளாவின் கைவசம் போகும். புதிய அணை கட்டுவதற்கான கேரளாவின் முடிவிற்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஆட்சேபம் தெரிவித்தபோது அதனை ஏற்ற உச்சநீதிமன்றம், தமிழகமும் கேரளாவும் சமரசம் செய்து கொண்டால் முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டலாம் என உத்தரவிட்டுள்ளது. எனவே கேரளா எவ்வளவு முயன்றாலும் புதிய முல்லை பெரியாறு அணை கட்ட உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழக அரசு ஒப்புதல் தெரிவித்தால் மட்டுமே முடியும் என்பதே யதார்த்தம். புதிய தலைமுறைக்காக தேனியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ் கண்ணன். முல்லை பெரியார் அணையை இடித்து புதிய அணை கட்ட கேரள அரசு முயற்சிப்பதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கேரள அரசு செயல்படுவதாகவும் கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் புதிய அணை கட்டக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரான கேரள அரசின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரான கேரள அரசின் சதித்திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்றும் புதிய அணை கட்டுவதற்கான கேரள அரசின் கோரிக்கையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், முல்லை பெரியாறு அணை விவகாரத்தை காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு மத்திய அரசும் தமிழக அரசும் அணுக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். முல்லை பெரியாருடைய தமிழகத்தினுடைய உரிமையை இதையதோ டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிலைநாட்டியிருக்கிறார்கள். அதனுடைய குறைக்கப்பட்ட அளவினை முதல்கட்டமாக 136 அடி உயர்வு இருக்கும். பேபியனை சிற்றினை பழி நீக்கம் செய்யப்பட்டது பண்ணால் அதனுடைய முழு கொள்ளளவான 142, அடுத்தபடியாக 152 அடியை உயர்த்துவதற்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை பெற்றுத்தந்த ஒரே தலைவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இந்த பிரச்சனை காவிரியுடைய நடுவுமன்றத்தின் தீர்ப்பில் அடங்கியிருக்கிறது. ஆக முல்லை பெரியாறு அணையினுடைய அமராவதியுடைய சர்பிளஸ் வாட்டர் காவிரியில் கலக்கின்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் காவிரி நடுவுமன்றத்தின் தீர்ப்பு உள்ளடக்கியதாக இந்த அணை இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. இதேபோல் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில்
முல்லைப் பெரியாறு அணையை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு கேரள அரசு தொடர்ந்து குந்தகம் விளைவித்து வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். அணையின் உறுதித்தன்மையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்த பிறகும் இத்தகைய முயற்சியில் ஈடுபடுவதை கேரள அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளை பாதிக்கும் செயல்களில் கேரள அரசு ஈடுபடுமேயானால் உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாட வேண்டும் என்றும் செல்வப்பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். முல்லை பெரியாறு அணைக்கருகே புதிய அணை கட்டும் கேரள அரசின் நடவடிக்கை தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுத இருக்கிறது தமிழக அரசு. முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணை கட்டும் முடிவு தமிழக மக்களிடையேயும் விவசாயிகள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள அரசின் நடவடிக்கையை அடுத்து நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா, தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். கேரள அரசின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நிராகரிக்க வேண்டும் என்றும், தமிழக அரசின் இசைவின்றி அணை கட்ட அனுமதி வழங்கக்கூடாது என்றும் கடிதம் மூலம் மத்திய சுற்றுச்சூழல் துறையை தமிழக அரசு வலியுறுத்த இருப்பதாக தெரிகிறது. தடுப்பணை கட்டும் முயற்சியை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கான சாத்தியக்கூறு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதேபோல் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அமைச்சர் துரைமுருகனுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கூகுள் நிறுவனம் தனது பிக்சல் போன்களை தமிழகத்தில் தயாரிக்க திட்டமிட்டிருக்கும் நிலையில் அந்நிறுவன அதிகாரிகள் முதலமைச்சரை விரைவில் சந்திக்க உள்ளனர். தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அமெரிக்காவில் கூகுள் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு ஃபாக்ஸ்கான் நிறுவன அதிகாரிகளுடன் சென்று தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் பயனாக கூகுள் நிறுவன அதிகாரிகள் தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் செல்போன் தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைக்க முன்வந்துள்ளனர். எனவே கூகுள் நிறுவன அதிகாரிகள் விரைவில் சென்னை வந்து முதலமைச்சரை சந்திக்க உள்ளனர். இதன் மூலம் சென்னைக்கு அருகில் கூகுள் நிறுவனத்தின் பிக்சல் போன் தொழிற்சாலை அமைவதற்கான பிரகாசமான வாய்ப்பு உருவாகியுள்ளது. வரும் 25ஆம் தேதி 6ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் டெல்லியும் ஒன்று. இங்கு ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடக்கும் நிலையில் அங்குள்ள களச்சூழலை பார்க்கலாம். கிழக்கு டெல்லி, புதுடெல்லி, வடகிழக்கு டெல்லி, வடமேற்கு டெல்லி, தெற்கு டெல்லி, மேற்கு டெல்லி மற்றும் சாந்தினி சவுக் என டெல்லியில் 7 மக்களவை தொகுதிகள் உள்ளன. இங்கு 7 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி தனது வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. ஆம் ஆத்மி 4 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இறுதிக்கட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி, காங்கிரஸ் MP ராகுல்காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாஜக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்த மகாராஷ்டிர துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், பிரதமர் மோடியை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் இணைந்து வந்தாலும் இந்தியா கூட்டணியின் ஆசை நிறைவேறாது என்றார். இந்தியா கூட்டணி முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பரப்புரை செய்தார். டெல்லியில் நடந்த தேர்தல் பேரணியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடுமையாக விமர்சித்தார். ஸ்வாதி மரிவால் விவகாரத்தையும் அவர் எழுப்பினார். யமுனா நதி கே பாரே மே கஹா, யமுனா நதி ஹம் பூரி தரஹ சே சாஃப் கரேங்கே, 7000 கரோட் ரூபே கர்ச் ஹோகே. மே பூச்னா சாஹதா ஹூன் கே கெஜ்ரிவால் ஜி சே, கஹா ஹை ஆப்கி யமுனா நதி சாஃப் ஹுயி ஹை? க்யா ஆஜ் பி யமுனா நதி கா பானி பீனே லாயக் ரஹ கயா ஹை? டெல்லியில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி, கடவுளால் அனுப்பப்பட்ட நபர், 22 பேருக்கு மட்டுமே வேலை செய்வது விந்தையானது என்றார். முகே பரமாத்மா நே ஊப்பர் சே பேஜா ஹை, மிஷன் கே லியே பேஜா ஹை. அப் அகர் பையா சடக் பே ஆப்கோ யே கோய் கஹ தே தோ ஆப் உஸே க்யா கஹோகே, க்யா கஹோகே? உஸே கஹோகே பையா மாஃப் கரோ, காம் அப்னா கரோ, ஹமே அப்னா காம் கர்னே தோ. ஔர் உன்கே சம்சே க்யா கஹதே ஹை? வா 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 வா, க்யா பாத் போலி! பரமாத்மா நே பேஜா ஹை, பிரதானமந்திரி கோ பரமாத்மா நே பேஜா. பையா கேசா பேஜா ஹை? கோவிட் கே சமய கஹதா ஹை தாலி பஜா தோ.
தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ வெளியிட்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, இந்தியாவின் ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காப்பாற்றும் தேர்தல் இது என்றும், இதில் டெல்லி மக்கள் தங்களது பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்காக டெல்லியில் 60,000 காவலர்கள், 51 கம்பெனி துணை ராணுவ படைகள் என பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2628 வாக்குச்சாவடி மையங்களில் 429 மையங்கள் பதற்றமானவையாக இனம் காணப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவ். பஞ்சாபில் போதைப் பொருள் வர்த்தகம் கொடிகட்டி பறப்பதாகவும் மாநில அரசு கடனில் மூழ்குவதாகவும் பிரதமர் மோடி விமர்சித்திருக்கிறார். பஞ்சாபின் 13 மக்களவை தொகுதிகளில் ஒரே கட்டமாக வரும் June 1 தேர்தல் நடக்கிறது. இதையொட்டி அங்கு பிரதமர் மோடி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் வெறும் காகித முதலமைச்சராக இருப்பதாகவும் ஒட்டுமொத்த அரசும் கடனில் இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் கடுமையாக விமர்சித்த பிரதமர், பஞ்சாபில் மணல் மாஃபியா, போதை மாஃபியா மற்றும் வன்முறை கும்பலின் ஆட்சி நடப்பதாகவும் குற்றஞ்சாட்டினார். டெல்லியை சுற்றி வரும் பகவந்த் மான் பஞ்சாபில் வளர்ச்சியை எப்படி கொண்டு வருவார் என்றும் பிரதமர் கேள்வி எழுப்பினார். டெல்லியில் கூட்டணி அமைத்தும் பஞ்சாபில் எதிரெதிராகவும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சிகள் போட்டியிடுவதாகவும் பிரதமர் மோடி விமர்சித்தார். தில்லி மே பேட்டி ஹுயி சர்க்கார் சுன்னே கோ தயார் நஹி தி. ये मोदी ने आकर के इसके नियमों में छूट दी और आज हमारे हरमिंदर साहब की सेवा दुनिया के किसी भी कोने में रहकर कोई कर सकता है. ये मोदी सरकार है जिसने साहेबजादों के शौर्य के लिए समर्पित वीर बाल दिवस घोषित किया. और कुछ लोगों को समझ नहीं आ रहा है कि वीर बाल दिवस घोषित करने का मतलब क्या होता है. मुझे दुख है कि पंजाब में भी ऐसे लोग हैं जिनको इसकी कोई समझ नहीं है. पंजाब के अंदर इस महान त्याग तपस्या के लिए मैं पंजाब में रहा हूं. कई दिनों तक हमारी माताएं बहनें, हमारा परिवार व्रत रखता है, जमीन पे सोता है. कितना महत्वपूर्ण श्रद्धा का विषय है. लेकिन हिंदुस्तान में, केरल में जाइए उनको कुछ पता नहीं, तमिलनाडु में जाइए कुछ पता नहीं, आसाम में जाइए कुछ पता नहीं. इतना बड़ा त्याग और बलिदान और मेरे देश के लोगों को पता नहीं है. சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரளா தடுப்பணை கட்டுவது தொடர்பாக கேரள முதல்வருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகும் நிலையில் விவசாயிகள் அச்சமடைந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தமிழக முதலமைச்சர் கேரள முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதில் கேரள அரசு தடுப்பணை கட்டுவது குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்னென்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு? பூங்குழி, அமராவதி துணைப்படுகையின் ஒரு பகுதியான அந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவது தொடர்பான விவரத்தை, அந்த செய்தியை புதிய தலைமுறை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த தடுப்பணை கட்டும் விவகாரம் தொடர்பாக உடனடியாக அந்த திட்டத்தை கைவிடுமாறும், உடனடியாக தடுத்து நிறுத்துமாறும் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் இந்த பிரச்சனை குறித்து சட்டப்படி ஆய்வு செய்வதற்கு விவரங்கள் மிகவும் தேவை என்பதால் இந்த விவரங்களை தமிழ்நாட்டிற்கு உடனடியாக அளிக்கவும், தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களிடையான உண்மையான தோழமை உணர்வை நிலைநிறுத்தவும், இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை இந்த பணியை நிறுத்தி வைக்குமாறு கேரள அரசின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கேரளா முதலமைச்சருக்கு இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். இந்த தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் ஏதும் தமிழ்நாடு அரசிடமோ அல்லது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கேரள நீர்வளத்துறை அதிகாரிடம் ஏற்கனவே கேட்டுள்ளவாறு இத்திட்டம் குறித்து தற்போதைய நிலவரம் மற்றும் கேரளாவின் பவானி மற்றும் அமராவதி துணைப்படுகைகளுக்கான
பெருந்திட்டமாகிய முழு விவரங்களை தமிழ்நாடு அரசுக்கு கேரளா அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தையும் தன்னுடைய கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காவேரி படுகையில் அமராவதி துணைப்படுகையின் ஒரு பகுதியான சிலந்தி ஆற்றின் குறுக்கே தான் கேரளா அரசு தடுப்பணை கட்டுவது தொடர்பாக சமீபத்தில் புதிய அந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. நம்முடைய செய்தியாளர் நேரடியாக களத்திற்கே சென்று பல்வேறு விதமான காட்சிகளை எடுத்து புதிய தலைமுறைக்கு அனுப்பியிருந்தார். அதனை தான் நாம் பொதுமக்களுக்கு வெளியிட்டிருந்தோம். இந்த ஒரு சூழலில் இந்த செய்தியை சுட்டிக்காட்டி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரளா முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்குமாறு கேரளா நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறும் தற்போது தன்னுடைய கடிதத்தின் வாயிலாக கேரளா முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். பொங்குள்ளி, தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் தமிழக அரசிற்கு தரப்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கேரள முதலமைச்சருடைய பதில் வினை இதில் என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஸ்டாலின்? பூங்குழி, இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் கேரளா அரசு இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த செய்தி புதிய முறை கிடைத்து அதனை வெளியிட்டிருந்தோம். நம்முடைய செய்தியாளர் பல்வேறு சிரமங்களுக்கிடையே தான் நேரடியாக வனத்துறையுடைய கட்டுப்பாட்டையும் மீறி நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய களத்தகவல்களை நமக்கு வெளியிட்டிருந்தார். இந்த ஒரு சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த கடிதம் என்பது தற்போதைய நிலையில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் கருத வேண்டும். கேரளா முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருப்பதன் மூலமாக இந்த திட்டம் உடனடியாக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது தற்போது இருக்கிறது. ஏனென்றால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இதனால் தமிழ்நாடு விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்து நேரடியாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனை சுட்டிக்காட்டி தான் தற்போது இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. பொங்குள்ளி, இப்ப தமிழக அரசு அதிகாரிகள் சொல்லும் பொழுது வேறு ஏதோ ஒரு ஆய்வுக்கு சென்ற பொழுது தடுப்பணை கட்டப்படுவது அந்த கட்டுமான பணிகளை எல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்து அந்த தகவலை அரசுக்கு கடத்தியிருக்கிறார்கள். அதே போல ஊடகங்களும் செய்தியை சேகரித்துக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக எந்த தகவலும் வெளியே வராமல் ஒரு தடுப்பணை கட்டப்படுகிறது. முறைப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன அனுமதிகளை எல்லாம் கேரள அரசு வாங்கி இருக்க வேண்டும்? பூங்குழி, அதாவது அனுமதியை பொறுத்தவரை தற்போது வரைக்கும் எந்த விதமான அனுமதியும் தமிழ்நாடு அரசிடமோ அல்லது காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ கேரள அரசு வாங்கவில்லை. அது தொடர்பான விஷயத்தை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த பிரச்சனை குறித்து சட்டப்படி ஆய்வு செய்வதற்கு பல்வேறு விவரங்கள் மிகவும் தேவை என்பதால் இந்த விவரங்களை தமிழ்நாட்டிற்கு உடனடியாக அளிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களுக்கிடையான உண்மையான இந்த உணர்வை தோழமை உணர்வை நிலைநிறுத்தவும் பிரச்சனைக்கு தீர்வு காணவும் இந்த பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் தற்போது இந்த கடிதத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். பொங்குள்ளி, இரு மாநிலங்களுக்கிடையே உண்மையான தோழமை உணர்வை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற நோக்கில் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். நிச்சயமாக இதற்கு கேரள முதலமைச்சரும் பதில் அனுப்புவார். முறைகள் பின்பற்றப்படும் என்று எதிர்பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். இன்றைய தினத்தை தொடர்வது நேர்பட பேசு. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.